Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. Companies எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா அவுட்ஸ்டாண்டிங்கும் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்பதான் ப்ராப்பரான ஒரு வெல்தி ஸ்டேஜ்ல ஃபர்மா ரன் பண்ண முடியும். ஒரு பிசினஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் ஆனது டேஸ், வீக்ஸ், மந்த், சில டைம் இயர்ஸ் வைஸ் கூட அமௌண்ட் பெண்டிங் இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸை ஈஸியா ஏஜ் வைஸ்ல எப்படி ரிப்போர்ட்ஸா எடுக்கலாம் அண்ட் எடுத்த ரிப்போர்ட்ஸை எப்படி ஒரு ரிமைண்டர் அவுட்ஸ்டாண்டிங் லெட்டரா பார்ட்டிஸ்க்கு சென்ட் பண்றது. ஃபார் தட் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ அவுட்ஸ்டாண்டிங் போயிட்டு இதில் நான் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணாலே எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் எல்லாமே இதில் எடுத்துகிட்டு வரும். ஸோ எந்த பீரியட், என்ன டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் ட்ராக் ஆகணும் அப்படிங்கிறத ஆல் F2 கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் டேட் வந்து போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு டியூ ஆன் டேட்டும் ஓவர் டியூ பை டேஸும் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 பில்ஸ் இருக்கு, 5 பில்ஸ் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவே வந்து எனக்கு ஒரு 100+ பில்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு பீரியட் வைஸ் அதாவது எனக்கு ஓவர் டியூ டேஸ் முடிஞ்ச ஒரு 500 டேஸ்க்குள்ள இருக்க பில்ஸ் வேணும், 1000 டேஸ்க்குள்ள இருக்க பில்ஸ் வேணும், இல்ல 1 மந்த் பில்ஸ் வேணும், அந்த மாதிரி எனக்கு ஏஜ் வைஸ் பில்ஸ் வேணும் அப்படிங்கும் போது சைட்ல ஏஜிங் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இது F6 கொடுக்கும்போது ஏஜிங் பை பில் டேட்டா இல்ல ஏஜிங் பை டியூ டேட்டான்னு கேட்கும். ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பில் டேட் அப்படிங்கிறது நீங்க போட்டிருக்க பில் டேட்ல இருந்து 10 டேஸ் டைம், 20 டேஸ் டைம் அந்த மாதிரி கால்குலேட் ஆகும். இல்ல டியூ டேட் அப்படிங்கிறது நீங்க கொடுத்துருக்க கிரெடிட் டேஸ்ல இருந்து உங்களுக்கு 10 டேஸ் டைம், 20 டேஸ் டைம், இல்ல 1 மந்த் டைம் அந்த மாதிரி கால்குலேட் பண்றதுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஏஜிங் பை டியூ டேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றேன். தென் இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரம் அண்ட் டூ. ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறது என்ன டேஸ்ல இருந்து எந்த டேஸ், ஸோ எனக்கு 10 டேஸ் பில்ஸ் வேணும், 20 டேஸ் பில்ஸ் வேணும் அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரம் 0 to ஒரு 500 டேஸ்க்குள்ள இருக்க பில்ஸ், அதே மாதிரி 1000 to 1200 குள்ள இருக்க பில்ஸ், 1500 குள்ள டேஸ்ல இருக்கக்கூடிய பில்ஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு இப்போ அக்செப்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஸ்க்ரீன்ல 500 டேஸ்க்கு கம்மியா இருக்க பில்ஸ்லாம் என்னென்ன, 500 to 1000 டேஸ்க்குள்ள இருக்க பில்ஸ் என்னென்ன அந்த மாதிரி எனக்கு ஸ்பிளிட் அப் ஆகி வந்துடும். இதுவே ஓகே. நான் வந்து இப்போ இந்த இந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் வந்து நான் ஒரு ரிமைண்டர் லெட்டர், ஜஸ்ட் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு அவுட்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிமைண்டர் லெட்டர் நான் இந்த பார்ட்டிஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த ஸ்கிரீன்ல என்ன பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்க கம்பெனிஸ்க்கு நான் சென்ட் பண்றேன் அப்படிங்கும் போது இந்த ஸ்கிரீன்ல இருந்து பிரிண்ட் கொடுங்க. ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா இது ப்ரிவியூ கொடுக்கும் போது பில் அவுட்ஸ்டாண்டிங் மாதிரி நமக்கு இது பிரிண்ட் ஆகும். இதே இந்த ஸ்கிரீன்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா கான்ஃபிகர் போயிட்டு ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட் டைப்பை ரிமைண்டர் லெட்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். எகைன் எனக்கு இந்த ஏஜிங் ஆல்ட்ரேஷன்ஸ் வரும். ஸோ ஏஜிங் ஆல்ட்ரேஷன்ஸ்ல எந்த டேஸ்க்குள்ள இருக்க மாதிரி பில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது இதுல நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100 to 200 டேஸ், 500 டேஸ், 1000 டேஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு நான் இதை ப்ரிவியூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரிமைண்டர் லெட்டர் வந்து எடுத்துகிட்டு வரும். இது நீங்கள் இந்த கஸ்டமருக்கு வந்துட்டு மெயில் பண்ணலாம், இல்லை PDF-ஆக எடுத்து அவங்களுக்கு ஒரு கொட்டேஷன்ஸ் மாதிரி வந்துட்டு பில்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு ரிமைண்டர் லெட்டராக வந்துட்டு சென்ட் பண்ணலாம். ஸோ இதிலே வந்துட்டு உங்களுக்கு ரெக்வஸ்ட் யூ டு டேக் இமீடியட் ஸ்டெப்ஸ் ஃபார் செட்டிலிங் தி ஓவர் டியூ பில்ஸ் அண்ட் ஆப்ளிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் லெட்டரும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏஜ் வைஸ் ரிப்போர்ட் அண்ட் ரிமைண்டர் லெட்டர். ஹோப் எவ்ரி ஒன் லைக் த வீடியோ. இது மாதிரி டேலி ஃபீச்சர்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.